பயில்வோம் இயந்திரியல் பழகு தமிழில். அண்ணா பல்கலைப்பாடங்கள் பழகு தமிழில் வழங்குவது தமிழ்மெக் தாளமுத்து. ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ், இன்று எம்ஏ 6404 தெர்மல் இன்ஜினியரிங் ஃபர்ஸ்ட் யூனிட் கேஸ் பவர் சைக்கிள் மாடியூல் 1.23. இந்த மாடியூல் 1.23 ஒரு கம்பேரிஷனாக கொடுத்துருக்கேன். கம்பேர் ஆட்டோ டீசல் அண்ட் டியூயல் சைக்கிள்ஸ். நம்ம இப்போ இந்த ஃபர்ஸ்ட் யூனிட்டில் இந்த மூணு சைக்கிள்ஸ் படிச்சிருக்கிறோம், ஆட்டோ டீசல் டியூயல் சைக்கிள்ஸ். இதனுடைய கம்பேரிஷனை இப்போ பார்ப்போம். எக்ஸாமில் எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் இது 2 மார்க் கொஸ்டினாக வரலாம், அல்ல ஒரு 4 மார்க் கொஸ்டினாக உன்னை ஒரு 4 கம்பேரிஷன்னாலும் எழுத சொல்லலாம். இந்த கம்பேரிஷன் உனக்கு நல்லா தெரிஞ்சிச்சுனாத்தான் இனி நீ படிக்கக்கூடிய இந்த தெர்மல் இன்ஜினியரிங்கில் இருக்கிற செகண்ட் யூனிட், பிறகு நீ அடுத்த வருஷம் படிக்கக்கூடிய ஆட்டோமொபைல் இன்ஜினியரிங், இதெல்லாம் வந்து ஈஸியாகவும் இருக்கும், நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியும். அதனால் இந்த கம்பேரிஷன் தான் பேசிக், இதை நல்லாவே நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. இப்போ பார்ப்போம். ஃபஸ்ட்டு இது வந்து ஆட்டோ சைக்கிள். இதில் ஃபஸ்ட்டு இது, இட் கன்சிஸ்ட் ஆஃப் 2 அடியபேட்டிக் அண்ட் 2 கான்ஸ்டன்ட் வால்யூம் ப்ராசஸ். இந்த இதை வந்து 2 அடியபேட்டிக் ப்ராசஸ் இருக்குது. அதில் ஒன்று வந்து கம்ப்ரஷன் ப்ராசஸ், இன்னொரு ப்ராசஸ் வந்து எக்ஸ்பான்ஷன் ப்ராசஸ். இதில் அதே மாதிரி ரெண்டுக்கு கான்ஸ்டன்ட் வால்யூம் ப்ராசஸ் இருக்குது. ஒரு இதில் வந்து ஹீட் அடிஷன் ப்ராசஸ், இன்னொரு இதில் ஹீட் ரிஜெக்ஷன் ப்ராசஸ். ரிவர்சிபிள் அடியபேட்டிக் எக்ஸ்பான்ஷன் ப்ராசஸில் தான் நமக்கு மெக்கானிக்கல் எனர்ஜி கிடைக்கிது. அதே மாதிரி இருக்கிற டீசல் சைக்கிளில் பார்த்தோம்னா, இட் கன்சிஸ்ட் ஆஃப் 2 அடியபேட்டிக் 1 கான்ஸ்டன்ட் ப்ரெஷர் அண்ட் 1 கான்ஸ்டன்ட் வால்யூம் ப்ராசஸஸ். இதில் இந்த 2 அடியபேட்டிக் ப்ராசஸ் வந்து, ஒன்று வந்து கம்ப்ரஷன் ப்ராசஸ், அனதர் ஒன்று வந்து எக்ஸ்பான்ஷன் ப்ராசஸ் தான். இந்த எக்ஸ்பான்ஷன் ப்ராசஸில் தான் நமக்கு மெக்கானிக்கல் எனர்ஜி கிடைக்கிது. இதில் இருக்கிற கான்ஸ்டன்ட் ப்ரெஷர் ப்ராசஸில் நம்ம ஹீட் ஆட் பண்ணுறோம், அண்ட் கான்ஸ்டன்ட் வால்யூம் ப்ராசஸில் ஹீட்டை ரிஜெக்ட் பண்ணுறோம். இதே மாதிரி இருக்கிற டியூயல் சைக்கிள் 3வது இதில், இட் கன்சிஸ்ட் ஆஃப் 2 அடியபேட்டிக் அண்ட் 1 கான்ஸ்டன்ட் ப்ரெஷர் அண்ட் 2 கான்ஸ்டன்ட் வால்யூம் ப்ராசஸஸ் இருக்குது. இந்த ரெண்டுலேயும் 4 ப்ராசஸஸ் தான் இருக்குது ஒரு சைக்கிளுக்கு. இந்த இதில் ஒரு சைக்கிளுக்கு 5 ப்ராசஸ் இருக்குது. என்னென்னு பார்த்தோம்னா, முதல்ல இருக்கிற அடியபேட்டிக் கம்ப்ரஷன் ப்ராசஸ், ரெண்டாவது வந்து கான்ஸ்டன்ட் வால்யூம் ப்ராசஸ், அதுலேயும் நம்ம ஹீட் ஆட் பண்ணுறோம், அதுக்கு அதை தொடர்ந்து இருக்கிற கான்ஸ்டன்ட் ப்ரெஷர் ப்ராசஸ்லேயும் ஹீட் ஆட் பண்ணுறோம். அதுக்கடுத்து வர்ற 4வதாக இருக்கிற அடியபேட்டிக் எக்ஸ்பான்ஷன் ப்ராசஸில் நமக்கு மெக்கானிக்கல் எனர்ஜி கிடைக்கிது. கடைசியாக இருக்கிற 5வது இது வந்து கான்ஸ்டன்ட் வால்யூம் ப்ராசஸ், அதில் ஹீட் ரிஜெக்ஷன் ஆகுது. இந்த 3 இதையும் நீங்கள் கம்பேர் பண்ணி இன்னும் டீட்டெயிலாக எழுதுறதுக்கு ஒரு சின்ன சின்ன பிவி டயக்ராம், ஆட்டோ சைக்கிளில் ஒரு பிவி டயக்ராம், டீசல் சைக்கிளில் ஒரு சின்ன பிவி டயக்ராம், டூயல் சைக்கிளில் ஒரு சின்ன பிவி டயக்ராம், இந்த கட்டத்துக்குள்ளேயே போட்டு நீங்கள் எக்ஸ்பிளைன் பண்ணிங்கன்னா இன்னும் நல்லா சிறப்பாக இருக்கும். கம்ப்ரஷன் ரேஷியோ இஸ் ஈக்குவல் டு எக்ஸ்பான்ஷன் ரேஷியோ. இது நம்ம ஆட்டோ சைக்கிள் படிக்கும் போதே பார்த்தோம். இதனுடைய கம்ப்ரஷன் ரேஷியோ ஆருங்கிறதும் இதனுடைய எக்ஸ்பான்ஷன் ரேஷியோ REXPங்கிறதும் ஈக்குவலாக இருக்கும்னு வச்சு தான் நம்ம கால்குலேஷன்லாம் போட்டோம். டீசல் சைக்கிளில் இதனுடைய கம்ப்ரஷன் ரேஷியோ இஸ் நாட் ஈக்குவல் டு எக்ஸ்பான்ஷன் ரேஷியோ. எக்ஸ்பான்ஷன் ரேஷியோ வேறையாக இருக்கும், கம்ப்ரஷன் ரேஷியோ வேறையாக இருக்கும். அதே இதுதான் இந்த டூயல் சைக்கிள்லையும், டூயல் சைக்கிள்லையும் கம்ப்ரஷன் ரேஷியோ இஸ் நாட் ஈக்குவல் டு எக்ஸ்பான்ஷன் ரேஷியோ. 3வது கம்பேரிஷன் வந்து, ஹீட் அடிஷன் டேக்ஸ் பிளேஸ் அட் கான்ஸ்டன்ட் வால்யூம் ப்ராசஸ். ஆட்டோ சைக்கிளுக்கு வந்து கான்ஸ்டன்ட் வால்யூம் ப்ராசஸில் தான் ஹீட் ஆட் பண்ணுறோம். டீசல் சைக்கிளில் வந்து ஹீட் அடிஷன் டேக்ஸ் பிளேஸ் அட் கான்ஸ்டன்ட் ப்ரெஷர் ப்ராசஸ். இந்த ரெண்டு இது தான் இதில் மேஜர் டிஃப்ரென்ஸ். ஆட்டோ சைக்கிளுக்கும் டீசல் சைக்கிளுக்கு இருக்கிற மேஜர் டிஃப்ரென்ஸே இது தான். அதனால் இந்த இது ஏதாவது கம்பேரிஷன்னு கேட்டால் நீங்கள் முதல் இதாக இதை எழுதலாம். இது ரொம்ப முக்கியமானது. அதே மாதிரி டூயல் சைக்கிளில் பார்த்தா, ஹீட் அடிஷன் டேக்ஸ் பிளேஸ் அட் போத் கான்ஸ்டன்ட் வால்யூம் அண்ட் கான்ஸ்டன்ட் ப்ரெஷர் ப்ராசஸ். இதில் ஆட்டோ சைக்கிளில் கணக்காக கான்ஸ்டன்ட் வால்யூம்லேயும் ஹீட் ஆட் ஆகுது, டீசல் சைக்கிளில் கணக்காக கான்ஸ்டன்ட் ப்ரெஷர் ப்ராசஸ்லேயும் ஹீட் ஆட் ஆகுது. அதனால தான் இதை வந்து டூயல் சைக்கிள், அதாவது இரட்டை, டூயல்னு என்னது 2, டூயல் சைக்கிள்னு சொல்கிறாங்க.
அடுத்த கம்பரிசன் வந்து கம்ப்ரஷன் ரேஷியோ இஸ் இன் த ரேஞ்ச் ஆஃப் 7 to 12 இன் ஆட்டோ சைக்கிள். ஆட்டோ சைக்கிளில் 7 to 12 வரையிலும் கம்ப்ரஷன் ரேஷியோ இருக்கும். ஆட்டோ சைக்கிளில் கம்ப்ரஷன் ரேஷியோ இன்னும் இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு ரெஸ்ட்ரிக்ஷன் இருக்குது. டிட்டனேஷனுங்கிற ஒரு நாக்கிங் எஃபெக்ட் வந்து அதிக கம்ப்ரஷன் ரேஷியோ இருந்தால் வரும். அதனால் இன்ஜின் லைஃப் குறையும், அதனுடைய எஃபிஷியன்சி குறையும். அதனால் இதுக்கு ரெஸ்ட்ரிக்ஷன் இருக்குது. அதெல்லாம் அடுத்த யூனிட்டில், செகண்ட் யூனிட்டில் நம்ம படிப்போம், டீட்டெயிலாக படிப்போம். இப்போ இதை நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க, 7 to 12 இருக்கும்னு. டீசல் சைக்கிளில் ஹீட் அடிஷன் டேக்ஸ் பிளேஸ் அட் கான்ஸ்டன்ட் ப்ரெஷர் ப்ராசஸ். கம்ப்ரஷன் ரேஷியோ இஸ் இன் த ரேஞ்ச் ஆஃப் 12 to 20. டீசல் சைக்கிளில் நம்ம ப்யூர் ஏரை மட்டும்தான் எடுத்து கம்ப்ரெஸ் பண்ணுறதுனால இதனுடைய கம்ப்ரஷன் ரேஷியோ நல்லாவே கூட்டலாம். ஈவன் மாடர்ன் டீசல் இன்ஜின்ஸ்லாம் இது 23 கம்ப்ரஷன் ரேஷியோ வந்து 23 வரையிலும் கூட இருக்குது. டூயல் சைக்கிளில் வந்து இந்த கம்ப்ரஷன் ரேஷியோ வந்து ரெண்டுக்கும் இன்பிட்வீனாக இருக்குது. அதனால் அதை வந்து 12 to 20 கொடுத்துருக்குறாங்க. இது ஏறக்குறைய இந்த ரெண்டு ரேஞ்சுக்கும் இடையில இருக்கிறது தான். அஞ்சாவது கம்பாரிசன் வந்து எஃபிஷியன்சி டிபெண்ட்ஸ் ஆன் கம்ப்ரஷன் ரேஷியோ ஒன்லி. இது ஆட்டோ சைக்கிளில் எஃபிஷியன்சி வந்து கம்ப்ரஷன் ரேஷியோ தான் டிபெண்ட் பண்ணியிருக்கு. இதை வந்து நீங்கள் நல்லா நினைவச்சுக்கிறதுனா இந்த எஃபிஷியன்சி ஃபார்முலாவை பார்த்தாலே தெரியும். ஃபார்முலா ஈட்டா ஆட்டோங்கிறது என்னது, ஈட்டா ஆட்டோ சீக்கல் டு 1 - 1/r⁻¹. அப்போ 1/r⁻¹ வர்றதுனால ஆர் வேல்யூ நமக்கு கூட கூட 1 - 1/r⁻¹ வந்து நல்லாவே வேல்யூ கூடும். அப்போ கம்ப்ரஷன் ரேஷியோ இன்க்ரீஸ் ஆச்சுன்னா நமக்கு எஃபிஷியன்சி கூடும். இங்கே டீசல் சைக்கிளில் எஃபிஷியன்சி டிபெண்ட்ஸ் ஆன் கம்ப்ரஷன் ரேஷியோ அண்ட் கட் ஆஃப் ரேஷியோ. இதில் ரெண்டு இதை டிபெண்ட் பண்ணியிருக்கு எஃபிஷியன்சி. நம்ம எஃபிஷியன்சியை கூட்டணும்னா கம்ப்ரஷன் ரேஷியோவை கூட்டணும், அதே சமயத்தில் கட் ஆஃப் ரேஷியோவை குறைக்கணும். கட் ஆஃப் ரேஷியோங்கிறது நம்ம உள்ள டீசலை ஸ்ப்ரே பண்ணக்கூடிய டைம்னு வச்சுக்கலாம். அதனால் ஷார்ட் டைமில் நம்ம டீசலை ஸ்ப்ரே பண்ணி ஹை எனர்ஜி சிலிண்டருக்குள்ளே டெவலப் பண்ணணும், அப்போ தான் எஃபிஷியன்சி கூடும். டியூயல் சைக்கிளில் எஃபிஷியன்சி டிபெண்ட்ஸ் ஆன் கம்ப்ரஷன் ரேஷியோ, கட் ஆஃப் ரேஷியோ அண்ட் ப்ரெஷர் ரேஷியோ. இதில் ப்ரெஷர் ரேஷியோங்கிறது ஒன்றும் சேர்ந்துக்கிடுது. இதில் ப்ரெஷர் ரேஷியோவும் இன்க்ரீஸ் ஆனாதே இதனுடைய எஃபிஷியன்சி இன்க்ரீஸ் ஆகும். அடுத்து ஃபைனலாக கடைசியாக இந்த எஃபிஷியன்சி ஃபார் த சேம் கம்ப்ரஷன் ரேஷியோ. நம்ம வந்து இந்த மூணு சைக்கிளுக்கும் ஒரே கம்ப்ரஷன் ரேஷியோ சேம். இப்போ ஒரு 10 நம்ம ஃபிக்ஸ் பண்ணுறோன்னு வைக்கும், 10 இருக்குன்னுச்சுன்னா அப்போ இந்த மூணு இன்ஜினையும் நம்ம கம்பேர் பண்ணோம்னா எஃபிஷியன்சி எப்படி இருக்கும்னா, ஈட்டோ ஆட்டோ இஸ் கிரேட்டர் தென் ஈட்டோ டூயல். டூயல் இன்ஜினை விட அதனுடைய எஃபிஷியன்சி கூட இருக்கும். அட் த சேம் டைம் டூயல் எஃபிஷியன்சி ஆஃப் டூயல் இன்ஜின் இஸ் கிரேட்டர் தென் எஃபிஷியன்சி ஆஃப் டீசல் சைக்கிள். இந்த டீசல் சைக்கிளை விட டூயல் சைக்கிள் கூட இருக்கும், அதை விட கூட இருக்கும் ஆட்டோ சைக்கிள். அப்போ இதில் குறைஞ்ச எஃபிஷியன்சி இருக்கிறது டீசல் சைக்கிளாக இருக்கும், அதுக்கடுத்து டூயல் சைக்கிள், நல்ல அதிக எஃபிஷியன்சி இருக்கிறது ஆட்டோ சைக்கிளாக இருக்கும். அதுதான் இந்த ரெண்டு அத்தர் ரெண்டு காலத்திலே நான் எழுதியிருக்கிறது. அதுதான் இந்த எஃபிஷியன்சி ஃபார் த சேம் கம்ப்ரஷன் ரேஷியோ, ஈட்டா ஆட்டோ இஸ் கிரேட்டர் தேன் ஈட்டா டூயல் அண்ட் ஈட்டா டீசல். ஓகே, இப்போ உங்களுக்கு ஓரளவுக்கு இதனுடைய கம்பாரிசன் என்னன்னு தெரிஞ்சிருக்கும். இந்த இதை நல்லா நினைவு வச்சுக்கோங்க. இதை நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டிங்கன்னா ஃபர்தராக உங்களுக்கு தெர்மல் இன்ஜினியரிங்கில் படிக்கிறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகே, என்னுடைய சேனல் வந்து AUmech-in-tamil. இதுக்கு நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ரிமைண்டர்ஸ் வரும். அந்த ரிமைண்டர்ஸ் மூலமாக நீங்கள் வரிசையாக என்னுடைய மாடியூலை பார்த்துட்டே வந்தீங்கன்னா உங்களுக்கு சிலபஸ் முழுவதுமே நீங்கள் படித்து முடிச்சாப்புல ஆயிரும். அப்போ நீங்கள் கான்ஃபிடெண்ட்டாக எக்ஸாம் போய் அட்டன் பண்ணி நல்ல மார்க் ஸ்கோர் பண்ணியே பாஸ் பண்ணுங்க. ஓகே, சி ஸ்டூடெண்ட்ஸ், தேங்க்யூ.